எனவே அந்த விஞ்ஞான உண்மைகளை எல்லாம் எங்கேயும் போய் பெற வேண்டியதில்லை, எல்லாம் நமக்குள்ளாகவே இருக்கு. ஆனா உற்று உற்று உணர்ந்து காணணும், நாளாக்கணும். அதுக்காக உணர்ந்தவர்கள் மூலமாக தெரிந்து கொண்டு நாம் ஆராய்ச்சியில இருந்து 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 அப்படியே இல்லை, அவங்க சொன்னாங்க சரின்னாலும் இல்லை, உங்களதாக ஆக்கி கொள்ற வரையில சிந்திச்சு சிந்திச்சு இது இது இவ்வாறு இருக்கிறது என்று உணர்ந்து கொண்டு அதுவாகிற போதுதான் அந்த பூரணமாக. காலையில ஒரு கவி வெளியிட்டார், நம்ம காசிநாதன் நினைவுபடுத்தினார், அந்த பிரம்ம வித்தை, வித்தை என்றால் பிரம்ம வித்தை உயர்வு ஆகணும், வேதாந்தம் பேசுவதால் கெட்டிடாது, அத்துவிதமாகி அவன் எங்குமாகி அணுமுதலாய் அண்டங்களாகி தாங்கும் சுத்த வெளி சூன்யமாய் நிறைந்த தன்மை சூற்றுமாய் அனுபவமாய் அறிந்து நிற்கும் தத்துவத்தின் முடிவான தானேயான தனையறிந்த வித்தை அது. தர்க்கம் வேண்டாம், தர்க்கத்தினாலும் இன்னும் தர்க்கத்துல ரெண்டு பேர் ரெண்டு விதமான கருத்துடையவர்கள் பேசி மோதிக்கிற போது எங்க உண்மை வழங்கும், அவனாக இருந்து அவனாக அதுவாக மாறி அந்த அனுபவத்தை பெறும்போதுதான் அவனாக இருக்க முடியும் என்ற நிலையில உங்களை அந்த இடத்திலேயே அனுபவபூர்வமாக தவத்திலே இணைத்து இருத்தி அந்த தவத்திலே நீங்க செய்யக்கூடிய பயணத்தின் வழியெல்லாம் சுட்டி காட்டி அந்த முடிவான எல்லையும் காட்டி அந்த எல்லையை அடைந்த போது இருந்த அல்லது பெற்ற அனுபவங்கள் எல்லாம் விளக்கி அவ்வளவையும் இன்றைக்கு வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துட்டேன். நீங்க உங்களதாக ஆக்கி கொள்ளணும், அதுக்கு அறிவு கொஞ்சம் கொஞ்சமா சிந்தனையை செலுத்தி செலுத்தி பழக 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 ஒவ்வொன்றாக பிடித்து பிடித்து போக 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 அது வரையில ஆழ்ந்த பதிவுகள் ஏற்பட ஏற்பட இதுவே விஞ்ஞானம் நிலை பெறும் என்று கூறி இந்த சொற்பொழிவை இந்த உரையை இப்பொழுது முடிச்சு வைக்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.